வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து மிளகு குழம்பு செஞ்சுருக்கிறேன். இந்த மிளகு குழம்பு நல்ல இந்த சளி காய்ச்சல் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு தொண்டைக்கு எதுவும் சாப்பிட முடியாமல் வாய்க்கு பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மிளகு குழம்புக்கு சம்பா ரைஸ் வச்சுருக்கிறேன். இந்த சம்பா ரைஸ் வச்சு சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லது இந்த சம்பா ரைஸு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வாங்க. இந்த மிளகு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிளகு குழம்புக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்துருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கிறேன், சாப்பாட்டு அரிசி. இந்த அரிசி போட்டால் நம்ம குழம்பு இந்த பருப்பு இந்த அரிசியெல்லாம் போடும்போது நல்லா கெட்டியாக கிடைக்கும். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10-12 வெந்தயம் எடுத்துருக்கிறேன், ரெண்டு காஞ்ச மிளகாய். இப்போ இதையெல்லாம் வறுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இந்த ஜீரகம் நம்ம கடைசியில் போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் ஜீரகம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் குழம்பு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஆயிரும். கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வறுக்கிற அளவுக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். ஜீரகமும் கருகாப்பிலையும் அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க, கருகாமல் நம்ம வறுத்துக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக கருகாப்பில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுத்த வேண்டாம், கொஞ்சம் வறுத்த போதும். கருகிறக்காமல் வறுத்துக்கணும். இது கருகி இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது. எல்லா மசாலாம் வறுத்ததுக்கப்புறம் ஜீரகத்தை போட்டு ஒரு பரட்டி பரட்டிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் வறுபட்டுருச்சு. இது ஆற வச்சு மிக்சியில் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக ஆயிரும். இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கருகாப்பில் போட்டுடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்ன சைஸாக இருக்கிறதுனால 20 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். முழுசாகவே நான் போட்டிருக்கேன். ஒரு 15 பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், இதையெல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல்லாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏதாவது உடம்பு காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சளி காய்ச்சல் டைமில் நம்மளுக்கு எது சாப்பிட்டாலும் வாய்க்கு பிடிக்காது, அந்த மாதிரி நேரத்தில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் போது நல்லா துருக்குன்னு நல்லா டேஸ்ட், வாய்க்கு இதமாக இருக்கும், நாக்குக்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். ஜார் அளசுன்னு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். பருப்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம கொதிக்க விடும்போதே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அப்போ இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ ஒரு 2 தடவை எடுத்து கிளறி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சு. சைட்லலாம் கொஞ்சமாக ஆயில் தெளிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கொதித்து சுண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நான் இடையில 2 தடவை கலக்கி விட்டுட்டேன். கொதிக்கும்போதே வீடெல்லாம் வாசம், குழம்பு வாசம் சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா சைட்லலாம் ஆயில் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வெளியிலே 2 நாள் வச்சுட்டாலும், தண்ணி படாமல் வச்சுட்டோம்னா 2 நாள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாரி, நான் இதில் வந்து புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்கிறேன். நான் நெல்லிக்காய் சைஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போட்டிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி எதுவும் போடுறதில்ல. மிளகு காரம் இருக்குது. அதனால் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் எலுமிச்சம்பழம்னு சொல்லிட்டேன், நெல்லிக்காய் சைஸ் அளவுன்னு சொல்லிட்டேன். சாரி, ஒரு லெமன் சைஸ் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப இத்தனோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஆனால் நான் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் போடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நீங்கள் தாளிக்கும் போது கடுகு உளுந்தெல்லாம் தாளிக்கும் போது கொஞ்சமாக ஒரு 10 மிளகு முழுசாக போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்படிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டான காரசாரமான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.